தமிழ் சேனலில் வந்து February 4 அன்னைக்கு வந்து நடந்த எக்ஸாமோட டெட் எக்ஸாமோட க்வெஷ்சன்ஸோட ஆன்சர் கீ வந்து இதில் பார்க்கலாம். இதில் வந்து தமிழோடதும் மேக்ஸோடதும் வந்து ஆன்சர் கீ வந்து தெளிவாக வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது வந்து February 4 காலையில் நடந்த எக்ஸாமோட ஆன்சர் கீ. ஃபஸ்ட்டு பாருங்கள், எத்தனை ஆண்டுகளில் ₹8000 ஆண்டுக்கு 5% அந்த தனிவட்டி வீதத்தில் வந்து 9600 வந்து மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து 4 ஆண்டுகள். ஆன்சர் 4 ஆண்டுகள். அடுத்தது அடுத்த க்வெஸ்சன் வந்து இதுக்கு வந்து தனிவட்டிக்கும் கூட்டுவட்டிக்கும் ஆனால் வேறுபாடோட ஆன்சர் வந்து 320. இதுதான் வந்து இதோட ஆன்சர். அடுத்தது இந்த ஒரு கூடையில் இருக்கிற 35 ஆப்பிள் 21 ஆரஞ்சு இதை வந்து எத்தனை குழந்தைகளுக்கு வந்து அதிகபட்சமாக எத்தனை குழந்தைகளுக்கு கொடுத்து உதவ முடியும் அப்படின்னு கேட்குறாங்கல்ல. அதிகபட்சமாக அப்படின்னு கேட்கும்போது இந்த 35-க்கும் 21-க்கும் வந்து எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் எடுக்கும்போது வந்து எது இதில் மீப்போவாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 தான் வரும். 7 தான் வந்து இந்த க்வெஸ்சனோட ஆன்சர். அடுத்தது கொடுக்கப்பட்ட முக்கோணம் 1 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் 3 பக்கத்துலேயும் வந்து 1 பக்கத்தில் 1 கோடு போட்டிருக்காங்க, இன்னொன்றில் 2 கோடு, இன்னொன்றில் 3 கோடு போட்டிருக்காங்க. அப்போ 3 பக்கமும் வந்து வித்தியாசமானது. அப்போ கொடுக்கப்பட்ட முக்கோணம் வந்து அசம பக்க முக்கோணம் தான் வந்து இதோட ஆன்சர். இதோட வர்க்கமூலம் வந்து 67.8. அடுத்து தமிழுக்கு பாருங்கள், கிழக்கு அப்படின்றதோட வேறு பெயர் வந்து குணக்கு, ஆப்ஷன் பி குணக்கு அப்படின்றது தான் வந்து இதோட ஆன்சர். அடுத்தது 7200 வந்து ஏ அப்படி ஏபி அப்படின்னு சொல்லிட்டு 2 நபர்களுக்கு வந்து பிரித்து கொடுக்குறாங்க. 5:3 அப்படின்ற விகிதத்தில் பிரித்து கொடுக்கும்போது பி அப்படின்ற நபருக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2700 இதோட ஆன்சர். இதுக்கு பாருங்கள், வேலன் வந்தான் அப்படின்றது வந்து என்ன தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேலன் இந்த இதனோட பொறுத்துக்கோவோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலன் வந்தான் எழுவாய்த்தொடர், உண்ண சென்றான் அப்படின்றது வந்து வினையச்சத்தொடர், படித்த பாடம் வந்து பெயரச்சத்தொடர், அமைச்சரை வருக வந்து விழித்தொடர். ஆப்ஷன் வந்து பி 4-1-3-2 தான் வந்து இதோட ஆப்ஷன். விசும்பு அப்படின்றதோட பொருள் வந்து வானம். மொழி இறுதி எழுத்துக்களாக வர்றது எது எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா 24 எழுத்துக்கள் தான் வந்து மொழி இறுதி எழுத்துக்களாக வந்து வரும். அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம், பாலோடு வந்து கூழோடு பெயரும் இதோட வரிகள் வந்து எந்த நூலில் இடம் பெற்றிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. குறுந்தொகை. இந்த க்வெஸ்சனில் வந்து x³-1/x³ இதோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140 தான் வந்து இதோட மதிப்பு. இதோட ஃபார்முலா என்னென்னா k³+3k அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அதுதான் வந்து இதோட ஃபார்முலா. அந்த கே அப்படின்ற இடத்துல வந்து இதோட ஃபார்முலா பாருங்கள், இதுக்கு வந்து ஷார்ட்டான ஒரு ஃபார்முலா வந்து k³+3k அப்படின்ற ஒரு ஃபார்முலா. அப்போது இந்த கே இருக்கிற இடத்துலலாம் வந்து நம்ம 5 போடுவோம். அப்போது 5³+3×5 அப்படின்னு போடும்போது நமக்கு ஆன்சர் வந்து 140 வந்து கிடைக்கும். இந்த க்வெஸ்சனோட ஆன்சர் வந்து 140. அடுத்த தமிழ் க்வெஸ்சன் பார்க்கலாம், இதில் வந்து சரியான இணையை வந்து தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த முட்டை உற்பத்தி வந்து நாமக்கல் மாவட்டம் வரும், ஹாலந்து வந்து தமிழ்நாட்டோட ஹாலந்து வந்து திண்டுக்கல் வரும், மஞ்சி மாநகரம் மதுரை. இந்த மூணுமே தப்பு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான இணை. காங்கேயம் காளை வந்து திருப்பூர். இது வந்து புக் பேக்கில் வந்து ஒரு சின்ன பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்துலாம் அந்த க்வெஸ்சன் வந்து கேட்டிருக்காங்க. பாருங்கள், எவை கொடுக்கப்பட்ட என்னோட நிகழ்த்தகவாக இருக்க முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்பயுமே வந்து நமக்கு நிகழ்த்தகவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 0-1 தான் வந்து நமக்கு நிகழ்த்தகவு வரும். இதில் வந்து 1.001 ஆப்ஷன் டி தான் வந்து நிகழ்த்தகவாக இருக்க முடியாது. இதில் இடைநிலை அளவு கேட்டிருக்காங்க. நம்ம ஏறு வரிசையில் எழுதி இடைநிலை அளவு கண்டுபிடிக்கும் போது 155 அப்படின்றது வந்து இதோட இடைநிலை அளவு. இதில் வந்து என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து சி 70 அப்படின்றது தான் வந்து இதோட ஆன்சரு. ஒன்றை மட்டும் நீக்கிட்டாங்கன்னா 40 அப்படின்ற ஒரு தரவு நீக்கப்பட்டால் மீதமுள்ள தரவுகளோட சராசரி வந்து 70.
அடுத்தது பாருங்க, அன்பு என்ற சொல் வந்து உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நே அப்படிங்கிறது தான் வந்து இதோட ஆன்சரு. அடுத்த வர வீடியோஸில் வந்து இந்த மேக்ஸ் க்வெஸ்சனோட ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். இதில் ஆன்சர் வந்து 89,775. இதில் வந்து இந்த எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 6 அப்படின்றது தான் வந்து இந்த எக்ஸோட மதிப்பு. மகுளி அப்படின்ற வட்டார வழக்கு சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க, சோற்றுக்கஞ்சி இதோட ஆன்சர். மகுளினா சோற்றுக்கஞ்சி. இளைஞ்சி அப்படின்றது வந்து இடைப்போலி, இளையில இருக்க அந்த லை தானே வந்து இதாக வந்திருக்கு, அப்போ இடைப்போலி தான் வந்து இதில் நடந்திருக்கு. உவமேயம் உண்ணும் உவமை பின்னுமாக அமைவது வந்து உருவகம். உருவகம் இந்த க்வெஸ்சனோட ஆன்சர். அடுத்தது பொருந்தாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க, அந்த கன்சியூமர் வந்து நுகர்வோர் கேரம் அப்படின்னா வந்து நான்கு குழி ஆட்டம் அப்படின்றது. ரெஃப்ரி அப்படின்னு சொல்லிட்டு நடுவரை தான் வந்து சொல்லுவாங்க. இதில் எது பொருந்தாதது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப் ஜூனியர் அப்படின்றது மீ மூத் ஓர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்களா, இதுதான் வந்து இதில் பொருந்தாததாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓடா இது வந்து இலக்கண விதிப்படி வந்து எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு டவுட்டு தான், உருப்பொருள் ஆன்சராக இல்லை ஓடா குதிரையா அப்படின்னு தெரியல, உருப்பொருளாக தான் வந்து இருக்கும். ஆன்சர் வந்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள். 2:4:5 அப்படின்ற விதத்தில் இருக்குது. இதில் வந்து நேரிய இணை கோணம் அப்படின்னு கேட்குறாங்க. 80-100 அப்படின்ற ஆப்ஷன் தான் வந்து கரெக்டு. நேரிய இணை கோணம்னா வந்து 180 டிகிரி வந்து வரும், அதை வந்து 80-100 வந்து பிரிச்சிருக்கிறாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ. அடுத்தது இந்த க்வெஸ்சனில் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது, அந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணோடனே நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16. ஏ ப்ளஸ் பியோட மதிப்பு 16. அடுத்தது இந்த தொடர் தள்ளுபடி முறையே 10%, 20% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சமமான தள்ளுபடி சதவீதம் வந்து 28%. ஆப்ஷன் சி தான் இதோட ஆன்சரு, 28%. அடுத்தது இந்தியா விடுதலை பெற்ற பிறகு தமிழை ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும் அப்படின்னு கூறினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயிதே மில்லத். இதில் வந்து அகலாது அணுகாது இந்த இதில் வந்து என்ன அணி வந்து பயின்று வந்திருக்கு அப்படின்னா வந்து தொழில் உவமை அணி. ஆப்ஷன் டி, தொழில் உவமை அணி வந்து பயின்று வந்திருக்கு. இதோட ஆன்சர் வந்து 4AB. இந்த ரெண்டு ஃபார்முலா, ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ட், ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ட், ரெண்டுக்கும் ஃபார்முலா எழுதி அந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது வந்து ஏ 4AB அப்படின்றது வந்து நமக்கு கிடைக்கும். இதுதான் வந்து ஆன்சர், ஆப்ஷன் பி. இந்த ஃபிபனாக்கி தொடர் ரொம்ப ரொம்ப முக்கியம், எல்லா எக்ஸாம்லேயும் வந்து இந்த ஃபிபனாக்கி தொடர் வந்து கேட்டுடுறாங்க. இந்த ஃபிபனாக்கி தொடரில் அடுத்து வர ரெண்டு எண்கள் என்ன கேட்டிருக்காங்க, அடுத்து வர ரெண்டு எண்கள் என்ன நீங்களே பாருங்கள். இந்த எப்பயுமே ஃபிபனாக்கினா வந்து அடுத்தடுத்து முதல் இருக்க ரெண்டு நம்பரை கூட்டி அடுத்து எழுதுவோம். அப்போது 5 & 8 கூட்டும்போது 13. அதே மாதிரி இந்த 8 & 13 கூட்டினீங்கன்னா 21. அடுத்து வர ரெண்டு எண்கள் 13, 21. ஆப்ஷன் டி. திருநெல்வேலியோட சிறப்பை வந்து சேக்கிலார் வந்து என்ன மாதிரி கூறியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்பொருணை புனல் நாடு அப்படின்னு வந்து கூறியிருப்பார். அடுத்த க்வெஸ்சன் ஆப்ஷன் சி தான் வந்து இதோட ஆன்சர். இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழ்கண்ட கூற்றுக்களில் எது சரியில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி பாருங்கள், y = -f(x). இந்த இது வந்து எக்ஸ் அச்சை பொறுத்து வந்து இதோட பிரதிபலிப்பு வந்து y = -f(x) அப்படின்னு வந்து வரும். ஆப்ஷன் சி. தமிழில் பாருங்கள், என் உயிர் அணையாய் நீ இளவள் உன் இளையான் அப்படின்னு சொல்லிட்டு குகனிடம் யாரை வந்து கூறியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்குவனனை வந்து கூறியிருப்பார். அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், இதில் வந்து எது 23வது உறுப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் இ தான் வந்து இதோட ஆன்சர், ஆப்ஷன் சி வந்து ஆன்சர். பாருங்கள், இ அப்படின்றது தான் வந்து அடுத்து வர உறுப்பில் வந்து வரும், 23வது உறுப்பாக வந்து வரும். அடுத்தது குறிஞ்சித்திணைக்குரிய சிறுபொழுதும் முல்லைத்திணைக்குரிய பெரும்பொழுதையும் கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி யாமம் கார்காலம் இதோட ஆன்சர். நடக்க இயலாத நிகழ்ச்சியோட நிரப்பு நிகழ்ச்சி அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிகழ்தகவு அப்படின்னு கேட்டால் வந்து 0 வரும், நிரப்பு நிகழ்ச்சினா 5 வரும்னு நினைக்கிறேன். இந்த ஆப்ஷன் என்ன அப்படின்றத வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
கொல்துறை குறிலோ மாதோ அப்படின்றது வந்து ஔவையார் பாடின பாடலடிகள். ஔவையார் ஆன்சரு. இதில் வந்து வேலுநாச்சியாரோட காலம் வந்து 1730 1796. அவங்க சிவகங்கையை மீட்ட ஆண்டு வந்து 1780. ஆப்ஷன் ஏ. இதில் வந்து இந்த இதை பற்றி கேட்டிருந்தாங்களா, வெண்பாய் இலக்கணத்தை பற்றி கேட்டிருந்ததில் வந்து ஆப்ஷன் பி ஆ இ, ஆப்ஷன் பியில் இருக்கிறது தான் வந்து சரியானது. இது மட்டும்தான் வந்து சரி, ஆ இ மட்டும் சரி. அடுத்தது பாருங்கள், இதில் வந்து யாழ்ப்படி பழவின் கோட்புடை மொழிகள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்களா, இதில் வந்து எது சரியான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொண்டு பூட்டு பொருட்கள், ஆப்ஷன் ஏ கொண்டு பூட்டு பொருட்கள். இதில் வந்து ஒரு முட்டைக்கான விற்பனை விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டிருப்பாங்க. 4 முட்டைகள் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முட்டைக்கான விற்பனை விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ரூபாய், 3. அடுத்த கொஷின் கீழே இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த இருக்கு. வட்ட நாற்கரத்தின் எதிர்கோணங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகை நிரப்பு கோணங்களாக தான் வந்து இருக்கும். வட்ட நாற்கரத்தோட எதிர்கோணங்கள் எப்பயுமே வந்து மிகை நிரப்பு கோணங்கள், ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்தது, இந்திய இலக்கண கொள்கையின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் அப்படின்ற நூலை வந்து எழுதினவர் யார் அப்படின்னா வந்து சேவை சண்முகம் அப்படின்றவர் தான் வந்து எழுதியிருப்பார். கற்றோருக்கு அணிநலனே களநலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் அடிகள் வந்து நீதி நெறி விளக்கத்தில் வந்து இடம்பெற்றிருக்கும். இந்த விரிகோணத்தில் வந்து குத்துக்கோடுவோட மையம் வந்து எங்கே அமையும் அப்படின்றத பார்த்துட்டு ஆன்சர் சொல்லுங்கள் கமெண்டில். இதில் வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து பண்பாகு பெயரை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வெள்ளை அடித்தான் அப்படின்றது தான் வந்து பண்பாகு பெயர், வெள்ளை அடித்தான். இதில் வந்து 1 முதல் 100 வகையிலான இதில் வந்து பகாயன்கள், 1 to 100 வரைக்கும் இருக்கிற பகாயன்களோட முகடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 to 100 வரைக்கும் வந்து பகாயன்களை நம்ம எழுதி பார்த்தோன்னா எந்த நம்பரும் வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகியே வராது. அப்போது இதுக்கு ஆன்சர் வந்து முகடு காண இயலாது, ஆப்ஷன் சி முகடு காண இயலாது. இது வந்து இந்த வலசை போடுதல், பறவைகள் வலசை போடுதலை பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்தி முத்தி புலவர். அடுத்தது, இதோட ஆன்சர் வந்து அந்த பிக்யூ அப்படின்றது வந்து ஆர்எஸ்க்கு சமம், அப்போ பிஆர் அப்படின்றது வந்து எதுக்கு சமம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. கியூஎஸ் ஆப்ஷன் பி. சொல்லுக்கும் எழுத்துக்கும் இலக்கணம் கூறும் மற்றொரு நூல், ரெண்டுக்கும் இலக்கணம் கூறுற மற்றொரு நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேமிநாதம். அடுத்தது, உயிர் முதல் சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க, அன்னை ஆப்ஷன் சி. உயிர் முதல் சொல் அப்படின்றது வந்து அன்னை. அடுத்தது, இதுக்கு ஆப்ஷன் இந்த எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அப்படின்றது தான் வந்து இந்த எக்ஸோட மதிப்பு. வட்டத்தகட்டோட ஆரம் வந்து 7 கொடுத்துருக்குறாங்க. சுற்றளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி, 2×2πr அப்படின்றது தான் வந்து சுற்றளவு. அப்போது அந்த பையை வந்து அப்படியே வச்சுக்கிட்டாங்க, அப்போ 2×7 வந்து 14, அப்போ 14π cm அப்படின்றது தான் வந்து இதோட ஆன்சர், ஆப்ஷன் சி. இந்த இதில் வந்து இந்த கொஷின் வந்து எப்படி அப்படின்னு தெரியல, ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக முதல் மாநாடு நடத்திய முதல் நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க, மலேசியா. அதான் வந்து முதல்ல வந்து ஒரு மொழிக்காக வந்து மாநாடு நடத்துச்சு. அந்த மொழி எந்த மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து தமிழ் மொழியாக தான் வந்து இருக்கும். எந்த நாடு அப்படின்னு கேட்டிருக்காங்க, மலேசியா. இதில் வந்து கேர் அப்படின்றதுக்கு வந்து 27 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அப்போ ரீட் அப்படின்றதுக்கு வந்து ஆன்சர் வந்து 28. கேர்னா 27, ரீடுக்கு வந்து 28 வரும். இதில் எது வந்து பின் வருவனவற்றில் வந்து பரவல் அளவை இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க, பரவல் அளவை இல்லாதது வந்து முகடுக்கு தான் வந்து பரவல் அளவை இல்லை, ஏ ஆப்ஷன். தமிழில் வந்து சொல் என்பதற்கு வழங்கும் வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, சொல்லுக்கு நெல் அப்படின்றது வந்து வேறு பெயர். 8 தீர்க்கங்காரனான சந்திரபிரபாவின் கோயில் எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா வந்து ஈரோடு மாவட்டம். இதில் வந்து தமிழுக்கும் மேக்ஸ்க்கும் வந்து ஆன்சர் பார்த்துருக்கோம், அடுத்து வந்து இங்கிலீஷ்க்கு சயின்ஸ்க்கு இதெல்லாம் வந்து அடுத்து வர வீடியோஸை வந்து நம்ம பார்க்கலாம்.
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.